ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினால கிராஸ் டாக் வியூவர்ஸ் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே ஏழு வார்த்தைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும் பொழுது அவர் பேசின ஏழு வார்த்தைகள் மிகவும் உன்னதமான வார்த்தைகள். அந்த ஏழு உன்னதமான வார்த்தைகளிலே நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே ஐந்தாவது வார்த்தையாக ஓ தாகமாய் இருக்கின்ற வார்த்தையை குறித்து நான் உங்கள் மத்தியில நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 19:28 வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, ஓ தாகமாய் இருக்கிறேன். எப்பொழுது அவருக்கு தாகம் உண்டாயிற்று என்று சொன்னால், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், கல்வாரி சிலுவையில் அவர் அங்கே தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேரம், அவருக்கு தாகம் எடுத்த நேரம் கிட்டத்தட்ட 17 மணி நேரங்கள் அவர் அங்கலாய்க்கப்பட்டு, அவர் அலக்கழிக்கப்பட்டு, அவர் உபத்திரவப்படுத்தப்பட்டு சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தாகம் உண்டாயிற்று. இந்த தாகத்தை குறித்து நான் 3 பகுதியாக பிரித்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தர விரும்புகிறேன். 1, 3 விதமான தாகம் அவருக்கு அந்த கல்வாரி சிலுவையில் ஏற்பட்டது. 1, மாம்சத்தின் தாகம். சரீரத்தில் அவருக்கு நிச்சயமாக குடிக்க தண்ணீர் வேண்டும் என்றபடினால் அவர் உண்மையாகவே மாம்சத்தின் தாகத்தை அவர் அங்கே குடிப்பதற்காக, தனித்து கொள்வதற்காக கேட்கிறார். 2வது ஒரு ஆவிக்குரிய தாகம் அவருக்குள்ளாக இருக்கிறதை பார்க்க முடியும். 3வது அவர் ஒரு பரலோகத்தின் தாகத்தை குறித்தும் அவர் பேசுகிறதை பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய ஜனங்களே, வேதாகமத்தில் முழுமையாக நாம் பார்த்தால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிறதான எல்லா விதமான மரங்களுக்கு செடிகளுக்கு தண்ணீர் தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து பைசோன், கீகோன், இதக்கேல், ஐப்ராத் என்று 4 நதிகளை ஆண்டவர் உண்டாக்கி அந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விதமான செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் கொடுத்த தேவன். அதே போல வேதாகமத்தில் படிப்படியாக பார்த்து கொண்டு வந்தால், கிட்டத்தட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு கானானுக்கு போகிற வழியிலே புருஷர்கள் மாத்திரம் 600,000 பேர் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் கணவன் ஒரு 600,000 பிள்ளைகள், ஆளுக்கு 2 குடும்பத்திற்கு 2 பிள்ளைகள் என்று சொன்னால் அங்கே ஒரு 800,000 பிள்ளைகள், மொத்தம் 2,000,000 ஜனங்கள் அவர்கள் அங்கே எகிப்தை விட்டு புறப்பட்டு அவர்கள் செங்கடலை கடந்து முதலாவதாக ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். அந்த இடத்திற்கு பெயர் அவர்கள் மேரிபா என்ற ஒரு இடத்திற்கு வரும்பொழுது அந்த இடத்துல பார்த்தால் அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்ததான வேளையில் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் இனிமையான தண்ணியை, சுவையான தண்ணியை கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் யார்? தாகமாய் இருக்கிறவர்களுக்கு தண்ணீரை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து வேதத்தில் வாசித்து பார்த்தால், பின்பதாக வரப்போகிற மேசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்பதாகவே அவர் 69:21 அங்கே வாசிக்கும்போது, என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என்று அவர் முன்னதாகவே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடியே தான் இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு கசப்பான காடியை தோய்த்து கொடுத்தார்கள். ஆனால் அவர் கேட்டது தண்ணீர் குடிப்பதற்கு மாம்சத்தின் தாகத்தின் தண்ணீரை கேட்டால் அவருக்கு கசப்பான நிறைந்த காடி நிறைந்த அந்த காடியை அவர்கள் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருக்கு அந்த கசப்பான காடியை கொடுத்த இவர்கள், ஆனால் ஆண்டவர் வேதாகமத்தில் எல்லா இடங்களிலே வாசித்து பார்த்தால் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் குடிப்பதற்கு நல்ல தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். அன்றைக்கு மாரா என்ற இடத்துல அவர்கள் வந்தபொழுது, கசப்பான இடத்துல அவர்கள் வந்தபொழுது ஆண்டவர் அவர்களுக்கு குடிப்பதற்கு சுவையான தண்ணீரை கொடுத்தார். 1 எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இது மாம்சத்தின் தாகத்தை குறிக்கிறது. நியாயாதிபதி புத்தகம் 15:18-20 வாசித்து பார்த்தால் அங்கே சிம்சோனுக்கு கூட தாகம் உண்டானதாக நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த தாகம் உண்டான போது அங்கே வேதம் சொல்கிறது, லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை ஆண்டவர் பிளக்கப்பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது என்று பார்க்கிறோம். தேவனை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ, அப்படி தேடி வருகிறவர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட மாம்ச தாகத்தில் இருந்தாலும் அந்த மாம்ச தாகத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் தண்ணீரை கொடுத்தார் என்று வேதத்தில் பார்க்க முடியும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஏசையாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 41:17 வாசிக்கும் பொழுது, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாக நான் அவளுக்கு செவி
கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று இங்கு ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்பொழுது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்று சொன்னால், தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டிருந்ததான எல்லா விதமான ஜனங்களுக்கு முதலாவது ஒரு தண்ணீரை கொடுத்தார் என்று சொன்னால் அது மாம்சத்திலே அவர்களுக்கு விரும்புகிற சுவைக்கக்கூடிய நல்ல தண்ணீரை கொடுத்தார். ஒன்று, அவர் கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட தாகம் என்ன? முதலாவது ஒரு தாகம் மாம்சத்தில் அவருக்கு ஏற்பட்ட ஒரு தாகம். அதே நேரத்தில் இரண்டாவது ஒரு தாகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே என்ன தாகம் என்று சொன்னால் ஒரு ஆவிக்குரிய தாகத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் ஒன்று மாம்சத்தில் தாகத்தோடு கூட இருந்தார். இரண்டாவதாக அவருக்குள்ள ஒரு ஏற்பட்ட ஒரு தாகம் என்னென்னா ஆவிக்குரிய ஒரு தாகம் இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தாகம்? சங்கீதத்தின் புத்தகம் 42:2 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று நாம் அங்கே பார்க்கிறோம். வேதாகமத்தில் பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது பார்த்தால் ஆண்டவர் அநேகருக்கு ஆத்துமத்தின் தாகத்தை தீர்த்த தேவனாய் இருக்கிறார். நமக்கு நன்கு தெரியும், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 4 வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் அங்கே மதிய வேலையில் ஒரு ஸ்திரீயை அவர் பார்க்கிறார். அந்த ஸ்திரீ அங்கே கிணற்சண்டையில் தண்ணீர் பிடித்து கொண்டிருக்கிறதை பார்த்த உடனே இவர் போய் தாகத்திற்கு அங்கே தண்ணீர் கேட்கிறார். ஆனால் அந்த ஸ்திரீ இவள் தாகத்துக்கு தான் கேட்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறதான வேலையில் ஆண்டவர் உண்மையாய் சொல்லப்போனால் அங்கே தாகத்திற்கு அவர் கேட்கவில்லை, இவளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய ஒரு ஆத்மீக தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும். சீஷர்கள் எல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு உணவு தேடுவதற்காக புறப்பட்டு போன வேளையில் இந்த சமாரியா ஸ்திரீக்கு மாத்திரம் ஆண்டவர் என்ன பேசிக் கொண்டிருக்கார் சொன்னால் ஒரு ஆத்மீக தாகத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல யாக்கோபின் கிணற்றை பார்க்கிலும் பெரியவராய் இருக்கிற ஆண்டவர் அந்த சமாரியா ஸ்திரீ எல்லா யூதர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் அவளுக்கும் ரட்சிப்பு வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆத்மீக தாகத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையில் முதலாவது பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு மாம்சத்தின் தாகம் அவருக்கு இருந்தது உண்மைதான். ஆனால் இரண்டாவது தாகம் அவருக்குள்ள என்ன தாகம்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு ஜனங்களும் அவர்கள் எப்பேற்பட்ட புறஜாதி ஜனங்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய தாகத்தில் அவர்கள் நிறைவடைய வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். மத்தேயு 11:28 வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு 55:1 வாசிக்கும் பொழுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் இடத்துல வாருங்கள் என்று அங்கே வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எல்லாரையும் ஒரு அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அந்த சிலுவையில் தொங்கும் பொழுது அவருக்குள்ளே இருந்த இரண்டாவது ஒரு மாபெரும் தாகம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆத்மீக வாழ்க்கையில் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் தாகம் தீர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தாவீதை குறித்து பார்க்கும்போது தாவீது எப்பொழுதுமே தன்னுடைய ஆத்மாவுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறவனாக தேவன் மேல் அவன் ஒரு வாஞ்சையுள்ளவனாக அடிக்கடி பார்க்க முடியும். அதனால தான் 42 அங்கே 2 வாசிக்கும் பொழுது மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மாவை வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். 63:1 வாசிக்கும் பொழுது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா தாகமாக இருக்கிறது என்று கதறுகிறார். இங்கே தாவீது எப்படிப்பட்ட தாகத்தை விரும்புகிறார்? தேவன் மேல ஒரு வாஞ்சை, தேவன் மேல ஒரு தீராத ஆசை, தேவன் மேல ஒரு பெரிய பற்றுதல். அந்த பற்றுதலினால அவர் கதறுகிறதை பார்க்கிறோம். இயேசு கூட கல்வாரி சிலுவையில் தொங்கும் பொழுது இரண்டாவது அவருக்கு ஏற்பட்ட ஒரு தாகம் என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்பேற்பட்ட விடாய்த்து போனவர்களும் தொய்ந்து போனவர்களும் தேவனை விட்டு தூரமாய் போனவர்களும் அவர்கள் எல்லாரும் என் பக்கமாக வர வேண்டும். அவர்களுக்கு நிச்சயமாக நான் ஒரு ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவதாக ஒரு தாகம் அவருக்குள்ளே இருந்தது. மூன்றாவதாக என்ன தாகம் என்று சொன்னால், அந்த மூன்றாவது பரலோகத்தில் ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தேவன் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஜீவகாலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றை நமக்கு கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அதனால் தான்
யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 7 37-38 வாசிக்கும் பொழுது, பண்டிகையின் கடைசி நாளில் நின்று அவர் ஆண்டவர் அங்கு இருக்கிற எல்லாரையும் அழைக்கிறார். தாகமாக இருக்கிறவர்கள் எல்லாரும் தன்னிடத்தில் வரும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். அந்த இடத்துல அழைக்கும் பொழுது ஆண்டவர் எதற்காக அழைக்கிறான்னு சொன்னால், மாம்சத்திற்குரிய தாகத்தை கொடுப்பதற்காக அல்ல. பரலோகத்தில் ஒரு நதி ஒன்று உண்டு, அது எல்லா நீர்க்கால்களை அது புதுப்பிக்கிற ஒரு நதியாக, பரலோகத்திலிருந்து ஓடுகிற ஒரு நதியாக, ஒரு தேவன் ஒரு ஜீவ நதியை அங்கே வைத்திருக்கிறபடினால், அந்த பரலோகத்தின் நதியில தண்ணீரினாலே தாகத்தை தீர்க்கும்படியாக தான் தேவன் விரும்புகிறார். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 4:10 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, சமரிய ஸ்திரீ குறித்து சொல்லுகிறார், நீர் யாரிடத்தில் தண்ணீர் கேட்கிறாய் என்பதை அறிந்திருந்தால் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த பரலோகத்தினுடைய ஜீவ தண்ணீரை குறித்து வாசிக்கிறோம். ஏசாயாவின் புத்தகம் 49:10 வாசிக்கும் போது, அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை, தாகமா இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை, அவர்களுக்கு இறங்குவேன், அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றண்டத்திற்கு கொண்டு போய் விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, மூன்று விதமான தாகம் இங்கே ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் பொழுதை பார்க்கிறோம். ஒன்று மாம்சத்தின் தாகம், இரண்டாவதாக ஆவிக்குரிய தாகம், மூன்றாவது பரலோகத்தில் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற காலம் காலமாக நாம் பருக போகிற ஒரு நீரூற்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த விதமான தாகத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை மாம்ச தாகத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? மாம்சத்தின் தாகம் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் யார் ஒருவர் ஆவிக்குரிய தாகத்தில் ஆண்டவரை தேடுகிறார்களோ, அந்த ஆவிக்குரிய காரியத்தில் யார் ஒருவர் ஆண்டவரை தேடும் பொழுது, அவர் ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஜீவ தண்ணீரை கொடுக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின புத்தகத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆண்டவர் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறேன் சொல்லியிருக்கிறார், நானே வெளிச்சம் என்று சொல்லியிருக்கிறார், நானே ஜீவப்பம் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறபடினால் மாம்சத்தின் தாகம் நமக்கு வேண்டாம். நாம் எதிர்பார்க்க வேண்டியது ஒன்று, கர்த்தரிடத்தில் நாம் எப்பொழுதும் கேட்க வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், அங்கே ஆண்டவரிடத்தில் ஆவிக்குரிய தாகத்தை எனக்கு நிறைவேற்றி தாங்க என்று நாம் கேட்கும் பொழுது, அங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது, கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, முழுகுகிற அளவுக்கு நமக்கு ஆவிக்குரிய தாகத்தை நிறைவேற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். உன் சந்ததியின் மேலான ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலான ஆசீர்வாதத்தை ஊற்றுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கடைசியாக பார்க்கும் பொழுது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிலுவையில் ஆண்டவர் மூன்று விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். ஒன்று மாம்சத்தின் தாகம், இரண்டாவதாக ஆவிக்குரிய தாகம், மூன்றாவது பரலோகத்தின் தாகம். மாம்சத்தின் தாகம் எப்பொழுதும் நமக்கு இருக்கும் போகும், ஆனால் ஆவிக்குரிய தாகம் இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய தாகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, முழுகுகிற அளவுக்கு அந்த ஆவிக்குரிய தாகத்தில் நாம் வர வேண்டும். வேதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன் சந்ததியின் மேலே என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரலோகத்தின் மூன்றாவது பரலோகத்தினுடைய ஜீவ ஊற்று என்று சொல்லும்பொழுது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பரலோகத்தில் ஆண்டவர் ஒரு நதி ஒன்று வைத்திருக்கிறார். அந்த நதியிலே நாம் காலம் முழுவதும் நித்திய காலமாக நாம் அங்கே பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஜீவ தண்ணீரை நாம் பருகி கொண்டிருக்கப் போகிறோம். அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாகமாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாய் சொல்ல முடியும், அவருக்கு இருந்ததெல்லாம் முழுக்க 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 ஆவிக்குரிய தாகமும், தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்திற்கு வந்து அவர் வைத்திருக்கிற அந்த நதியின் தண்ணீரை குடித்து ஜீவகாலமெல்லாம் அவரோடு கூட நாம் இருக்க போகிற ஒரு தாகத்தை குறித்து ஆண்டவர் பேசினார். நிச்சயமாக நீங்கள் யாரெல்லாம் இந்த ஆவிக்குரிய தாகத்தில் வருகிறீர்களோ, ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் நாம் பரலோகத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நதியின் தண்ணீரை நாம் குடிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு வாழ்வையும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக நான் உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு சில நிமிடங்கள் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நம்முடைய பாத்திர வருகிறோம். தாகமாக இருக்கிறேன்னு சொன்ன இந்த 5வது வார்த்தையின் பிரகாரம் மூன்று விதமான தாகத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அதை பார்த்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, நீ ஒரு ஆவிக்குரிய தாகத்தினாலும் ஜீவகாலமாய் ஊறுகிற அந்த பரலோகத்தின் தாகத்தினாலும் கர்த்தர் நிரப்பி அவளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அவளை நடத்தும்படியாக, ஆண்டவரே அவர்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறார்களோ அதை நிறைவேற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகிமை உமக்கு, மேன்மை உமக்கு. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.